கல்விக்கூடங்கள், மயானங்கள் உள்ளிட்ட அரசின் பொது நிறுவனங்களை பயன்படுத்துவதில் பாகுபாடு கூடாது என தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம், முசரவாக்கம் ஆ மற்றும் முசரவாக்கம் ஆ என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் முசரவாக்கம் ஆ பகுதியில் 2000 மேற்பட்ட ஆதி திராவிடர் வசித்து வருகின்றனர். முசரவாக்கம் ஆ பகுதி கிராம நிர்வாக அலுவலகத்தை தங்கள் பகுதியிலேயே கட்டிக் கொடுக்க வேண்டும் என ஆதி திராவிடர் சார்பில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆணையத்தின் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அரசு அலுவலகங்கள் முசரவாக்கம் ஆ பகுதியில் செயல்படுவதால் தங்கள் மீது பாகுபாடு காட்டப்படுவதாக ஆதி திராவிடர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு மருத்துவர்களும், அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை செவிலியர்களும், கால்நடை மருத்துவர்களும் தங்கள் பகுதிக்கு வாரத்தில் சில நாட்களாவது வந்து செல்ல வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டதாக ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் அரசின் பொது அலுவலகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் போன்றவை அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. வருங்காலங்களில் புதிதாக கட்டப்படும் அரசு அலுவலகங்களும் அனைத்து மக்களுக்கும் சம தொலைவில் அமைவதற்கான சாத்திய கூறுகளை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது.